ஹலோ கிளாஸஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆஃப் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம், நம்மளோட பில்டர் ஹால் லெவல் த்ரீயோட அட்டாக்ஸ் அடிச்சு தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம பில்டர் ஹால் லெவல் த்ரீக்கு ஒரு பேஸ் அப்ரோச் பண்ணுறது, எப்படி நம்ம அட்டாக் பண்ணுறது, என்ன மாதிரி அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பில்டர் பேஸ்னால் என்ன, எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த பேஸுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா, அழகாக தலைவன் இந்த இடத்துல ஹிட் அண்ட் ரஸில் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஹிட் அண்ட் ரஸில் ஏர் டிஃபென்ஸ்லாம் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். மேபி என்னோடய அசம்ஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா மீன்ஸ் வச்சு இந்த பேஸை டேக் டவுன் பண்ண முடியும். எஸ் கரெக்ட், கெஸ் கரெக்ட். சரி ஓகே, இவனை வச்சு இந்த ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் டேக் டவுன் பண்ணிவிட்டு அழகாக இந்த பக்கம் மினியன்ஸ் இறக்கி கிளியர் பண்ணி 3 ஸ்டார் போடணும்டா. ஓடு சோழி, முடிஞ்சு 4 மினியன் போதும். இதுக்கப்புறம் ஏர் அடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இவன்கிட்ட ஹிட் அண்ட் ரஸ்லாம் மட்டும்தான் இருக்கும். அதையும் கொஞ்சம் தலையை மறைச்சி வச்சுருக்கணும், ஓப்பன் எண்டில் வச்சுருக்கான். ஈஸியாக தட்டி தூக்கிடலாம். 10 அட்டாக் போட்டால் போதும் கரெக்டாக. ஈவெண்ட் முடிஞ்சிடும், 50 ஜெம் கிடச்சிரும், அவ்வளோதான். வி காடி. இந்த க்ரெஷர் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், பட் ஏரில் வந்து அந்த க்ரெஷர் பிரச்சனையே கிடையாது. 30 தூக்குங்கடா, ஒரே நிமிஷமா. ஓய்யோ, ட்ராப் பயங்கரமாக வச்சுருக்கானே. எனிவே, வி காடி 3 ஸ்டார் போ. 56% ஆளை சுட்டியாச்சு. இவன் வந்து நமக்கு அடுத்த டவுன் ஹால், எல்லாமே 2 2 வச்சுருக்கான். இவனை யாரில் அடிக்க முடியுமா? அங்கே க்ரஷர் வச்சுருக்கான். இந்த பாக்ஸ்குள்ளே தான் எல்லாத்தையும் வச்சுருக்கான். ஒரு ஆர்மியை வச்சு ஹிட் அண்ட் ரஸில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தூக்கலாம். ரிஸ்க் எடுக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு நினைக்கிறேன். அதனால் ஒரே ஒரு ஆர்மியை ஃபர்ச்சரை வச்சு டபுள் கேனனையும் க்ரஷரையும் போட்டு தள்ளிட்டு இந்த பக்கம் இருக்கிற மொத்தத்தை டேக் டவுன் பண்ணிடலாம். அதெல்லாம் முடிஞ்சு க்ரஷர் அங்கே காலி. இப்போ பார்பேரியன்ஸ் உள்ள அனுப்பிச்சு சிக்காமல் எடுக்க வேண்டியதான். இந்த பாக்ஸ்குள்ளே ஒரு 8 பார்பேரியன். ஓய்யோ ஐயோ ஐயோ ஐயோ, நினச்சேன்டா கொஞ்சம் ஸ்பேஸ் ஃப்ரீயாக விட்டுருக்கும் போதே எதாட்ட உள்ள வச்சுருப்பான்னு நினச்சேன். கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, எனிவே 50% 75 75 75 75 முடிச்சிருவோம். எல்லாம் 3வது ஸ்டார் போட்டுருவோம். எல்லாம் 80 அடித்தா அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், 3 ஸ்டார் பக்கா. வேறு லெவலில் அடிக்கிறாங்கப்பா. சோழி முடிஞ்சு போச்சு. நம்ம அடித்தவன் வந்து டவுன் ஹால் 4 பில்டர் ஹால் 4 இருக்கவன். அடுத்ததான் நம்ம அட்டாக் பண்ண போகிற பேஸ் பரவாயில்ல, TH3 TH4 அப்கிரேட் பண்ணிகிட்ருக்காப்புல. பட் நம்ம வந்து 2 ஆர்மி பார்பேரியன்ஸுக்கும் 1 ஆர்மி அச்சரிசையும் வச்சு தூக்க போகிறோம். பையன் தெளிவாக தான் ட்ராப்ஸ்லாம் வச்சுருக்கான். தூக்கி உள்ளே விட்டால் வெளியே போயிடுவாங்க. எல்லாமே வெளியே போக முடியாது தம்பி, கொஞ்சம் பேர் உள்ளே போவாங்க. அவங்கள வச்சு டவுன் ஹால் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு கேன் கார்டையும் போட்டு அரிசர் டவரையும் போட்டு அந்த க்ரஷர் இருக்குது பார்த்தீங்களா, க்ரஷருக்கு மட்டும் நம்ம அரிசரை வச்சு டேக் டவுன் பண்ணுறது. அரிசர் இறக்கிக்கிறோம், ஏன்னா உள்ளே இருக்கிறது எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னாலே போதும். அரிசர் வச்சு மிச்சம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட முடியும். ஆனால் உள்ளே இருக்கிறத கிளியர் பண்ணுவாங்களா? ஆஹா ஆஹா, போச்சு போச்சு. 71% கிளியர் பண்ண முடியாது போலையே. 70 90 89. ஆ, அடிங்கடா அடிங்கடா, 1 HP டே, 1 HP அடிக்கடா, யாராவது திரும்பி அடிக்கடா. பருவாயே வரல, க்ரஷர் அடிச்சுருக்கேன். 2 அடிச்சர் வருது, அடிச்சிருமா? வேற லெவல் வேற லெவல். 3 ஸ்டார் வி காட் இட். இன்றைக்கு வீடியோவில் பில்டர் ஹால் லெவல் 3 அண்ட் லெவல் 4 எப்படிலாம் அட்டாக் பண்ணால் உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும், ஈஸியாக 100% பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வீடியோ பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஸ்கிப் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.